வணக்கம். இது பருதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனி அமைச்சராக பணியாற்றப் போவதில்லை. இஸ்ரேல் செல்ல காத்திருந்த இளைஞர்கள் முன் உணர்ச்சி வசப்பட்ட மனுஷர். தமிழ் பொது வேட்பாளர் தெரிவு கட்சியாக முடிவை எடுக்கவில்லை சாணக்கியன். நாமலை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கியதற்கான காரணத்தை வெளியிட்ட மொட்டு. நெருக்கடியான நேரங்களில் ரணிலுக்கு கிடைக்கும் பதவி ஜனாதிபதி கொண்டுள்ள நம்பிக்கை. மன்னாரில் உயிரிழந்த இளம் தாயின் மரண விசாரணைகள் திசை திரும்பப்படுகின்றது எழுந்துள்ள குற்றச்சாட்டு. அமைச்சு பதவியிலிருந்து விலகினார் ஹரின் பெர்னாண்டோ வெளியான அறிவிப்பு. சரத் பொன்சேகா பதவி விலகல். ஹரின் பிரியாவிடை வெற்றிடத்திற்கு ஹிருணிகா பிரேமச்சந்திர. இனி தொடர்வன விரிவான செய்திகள். கட்சி உறுப்புரிமையை இழந்து ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றுள்ளதாகவும் இனி அமைச்சராக பணியாற்றப் போவதில்லை எனவும் வெளி விவகார அமைச்சர் மனுஷநாணயக்கார தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் பணிக்கு அனுப்பப்படும் இளைஞர்கள் குழு ஒன்றுடன் கலந்துரையாடிய போது தமக்கு தொலைபேசி மூலம் கிடைத்த செய்தி தொடர்பில் இளைஞர்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இச்செய்தியின் போது இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், கடந்த காலத்தில் நிறுத்தப்பட்ட இஸ்ரேலிய விவசாயத்துறையில் வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு மீண்டும் அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். அமைச்சர் பதவி பறிபோனதால் அந்த வேலைகள் என்னவாகும் என்று இளைஞர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து தனக்கு தெரியாது என்றும் இது தொடர்பாக இஸ்ரேல் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்று கூற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் கடைசியாக எந்தவொரு முடிவையும் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சாணக்கியன் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சியாக நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை முன்னிறுத்துவது என்பது அறிந்த விடயம். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 11 தேதி தமிழரசு கட்சியின் மத்திய செயல் கூட்டம் கூட தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் இது தொடர்பாக ஒரு முடிவை எடுப்போம். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் குழிதோண்டி புதைக்கும் விடயமாக மாறிவிடும் இந்த பொது வேட்பாளர் விடயம் எப்பொழுதும் தமிழ் மக்களின் பூரண ஆதரவு கிடைக்காது என்றும் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இது ஒரு தேவையில்லாத விடயம் என அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயமாகும். தங்களுடைய தனிப்பட்ட லாபங்களுக்காக இந்த விடயத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் என தெரிய வருகிறது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவு யாருக்கு என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கூடித்தான் ஒன்றாக முடிவெடுக்க வேண்டும். இலங்கையில் வாழும் அனைத்து மக்களுக்கும் சிறப்பான எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய ஒருவருக்கு நாங்கள் நிச்சயமாக ஆதரவு வழங்க வேண்டும். எதிர்வரும் காலங்களில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் எனவும் சாணக்கியன் தெரிவித்தார். அதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக பா அரிய நேத்திரனி களமிறக்குவதாக ஜாலில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போராட்டத்தின் போது நாட்டு மக்கள் இளம் தலைவரை கோரினார்கள். இதன் காரணமாகவே நாமல் ராஜபக்சவை நாங்கள் வேட்பாளராக களமிறக்கினோம் என்று பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் திச குட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்த நாட்டை இளைஞர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச திறமையானவர் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பக்கம் சென்றுள்ள பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்கள் இன்று கட்சிக்கு எதிராகவும் கட்சியின் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராகவும் கருத்து தெரிவிக்கிறார்கள். இவர்கள் அடுத்த நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகுவது கூட சந்தேகமாக உள்ளது. ஜனாதிபதி பக்கம் சென்றுள்ளவர்களுக்கும் அங்கும் இடமில்லை இங்கும் இடமில்லை என்று சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடுபவர்களின் நெருக்கடியான தருணங்கள் வெளிப்படுத்தும். வெற்றி பெறும் சிறந்த வேட்பாளரை நாங்கள் களமுறக்கியுள்ளோம். ஜனாதிபதி பக்கம் சென்றுள்ளவர்கள் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அரசியல் பொறுமையை இவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மற்றும் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆகியோரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். 2005 ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு புலிகள் தடையாக நின்றார்கள். வடக்கு மக்களை பலவந்தமாக வாக்களிக்க வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நாட்டை பற்றி சிந்தித்து இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்துள்ளார். அனைத்து தரப்பினரை
அனைவரையும் ஒன்றிணைத்து இந்நாட்டின் எதிர்காலத்தையும் பொருளாதாரத்தையும் பலப்படுத்துவதே அவரது நம்பிக்கை. ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டின் பிரதமராக 6 முறை பதவி வகித்தார். அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவர் கட்சியை காக்க பாடுபடாமல் நாட்டை பற்றியே சிந்தித்தார். இந்நாட்டின் பொருளாதாரம் உடைந்திருந்த காலகட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சியை பொறுப்பேற்றார். 2001 பிரதமராக ஆட்சி அமைத்து முன்னோக்கி சென்றபோது ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்கவுடன் ஏற்பட்ட பிரச்சினையால் அவரால் தனது நம்பிக்கையை நிறைவேற்ற முடியவில்லை. அவரது அரசாங்கம் வீழ்ந்தது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதிர்மறை பொருளாதாரம் நேர்மறை பொருளாதாரமாக மாற்றப்பட்ட போது மற்ற கட்சிகள் அவரது பயணத்தை தோக்கடித்தன. 2005 ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்கு புலிகள் தடையாக நின்றார்கள். வடக்கு மக்களை பலவந்தமாக வாக்களிக்க வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டது. 2015 நல்லாட்சி அரசாங்கத்தில் பொருளாதார வேலை திட்டம் வலுவாக இருந்த காலத்திலும் ஈஸ்டர் தாக்குதலால் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடைந்தது. அதன் பிறகு இந்த நாடு எப்படி வங்குரோத்து என்பது இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும். 2 வருடங்கள் என்ற குறுகிய காலத்தில் வங்குரோத்தாகியிருந்த நாட்டை மீண்டும் வங்குரோத்து நிலையிலிருந்து காப்பாற்றினார். இன்னும் 5 ஆண்டுகளுக்கு அவருடைய வேலை திட்டத்தை தொடரும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. கடந்த 2 வருடங்களில் தற்போதைய ஜனாதிபதி எவ்வாறு செயற்பட்டார் என்பது மக்களுக்கு தெரியும். இந்த ஜனாதிபதி தேர்தலில் எந்த வேட்பாளரை நியமித்தாலும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மக்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மீண்டும் நியமிக்கப்படுவார் என்பதை நாம் அறிவோம் என குறிப்பிட்டுள்ளார். மன்னார் பொது வைத்தியசாலையில் வைத்தியர்கள் தாதிய உத்தியோகஸ்தர்களின் கவனயீனத்தினால் மரணமடைந்த இளம் தாயின் மரணம் தொடர்பிலான விசாரணைகள் திசை திருப்பப்படுவதாக மன்னார் பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவர் வி எஸ் சிவகரன் தெரிவித்துள்ளார். மேலும் குற்றமிழைத்தவர்களை காப்பாற்றுவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொது அமைப்புகளின் ஒன்றியத்தின் அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சிந்துஜாவின் மரணம் நிகழ்ந்து ஏறக்குறைய 11 நாட்கள் நிறைவுற்றுள்ளது. இன்னும் பூர்வாங்கமாக அறிக்கை வெளிவரவில்லை. ஆனாலும் இவர்கள் விசாரணைகளை வேறு கோணத்தில் திசை திருப்பதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளது. மன்னார் வைத்தியசாலையின் விசாரணை அறிக்கையும் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையின் அறிக்கையும் கால அறிக்கையும் ஒரு விடயத்தை சொல்ல மாகாண சுகாதார அமைச்சின் விசாரணை இன்னொரு விதமாக காணப்படுகின்றது. குறிப்பாக மாகாண சுகாதார அமைச்சின் அறிக்கையில் இந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் என சந்தேகிக்கக்கூடியவர்களை அதிகாரமிக்கவர்களை காப்பாற்றுவதாகவே அமைந்துள்ளதாக நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். 2 குடும்பநல உத்தியோகஸ்தர்கள், 2 தாதிய உத்தியோகஸ்தர்கள் உட்பட 1 வைத்தியரையும் தண்டிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே விசாரணைகள் ஒரு குறுகிய அளவிலே முன்னெடுக்கப்படுகின்றது. தற்போது சம்பந்தப்பட்டவர்களை இடைநீக்கம் செய்யாது வெறுமனே இடமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடுகளை வைத்தியசாலை தரப்பாலும் மாகாண சுகாதார அமைச்சாலும் இடம்பெறுவதாகவும் சம்பந்தப்பட்ட 5 நபர்களுக்கும் இன்றைய தினம் இடமாற்றம் வழங்கப்பட உள்ளதாகவும் அறியக்கூடியதாக உள்ளது. நீதியான விசாரணை செய்வதாக மக்களுக்கு கூறிவிட்டு சாதாரண இடமாற்றத்தையே செய்வதாகவும் நீதியான விசாரணை இடம்பெறவில்லை எனவும், எனவே நீதியான விசாரணை இடம்பெற வேண்டும் என்பதுடன் குற்றம் இழைத்தவர்கள் வைத்தியத்துறையில் இருந்தே நீக்கப்பட வேண்டும் என பொதுமக்களின் அமைப்புகள் ஒன்றியம் சார்பாக கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதை விடுத்து சாதாரண இடமாற்றம் என்பதை பொது அமைப்புகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதுடன் இவ்வாறு செய்வதனால் இவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே போராட்டம் ஒன்றை மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் எங்களை வைத்திய தரப்பினர் நிர்பந்திருக்கிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீதியை வழங்குவதில் இருந்து நீங்கள் பின்வாங்கினால் வைத்தியசாலைக்கும் மாகாண சுகாதார அமைச்சுக்கும் எதிராக எங்கள் செயற்பாடுகள் இருக்கும் என்பதை தெளிவாக உரியவர்களிடம் தெரிவித்துள்ளோம். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் தொடர்ந்து விழிப்போடும் நீதிக்காகவும் காத்திருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்த ஹரின் பெர்னாண்டோ அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியில் அங்கம் வகித்த ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனச நாணயக்கார் ஆகியோர் கட்சியின் உறுப்பிரமையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தனர். இதற்கெதிராக மனச நாணயக்கார் மற்றும் ஹரின் பெர்னாண்டோ ஆகியோர் ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த தீர்மானத்தை செல்லுபடியற்றதாகி உத்தரவிடுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை செய்திருந்தனர். குறித்த மனு இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தில் 3 அடங்கிய நீதி அரசர்கள் குழாம் முன்னிலையில் ஆராயப்பட்ட போது ஐக்கிய மக்கள் சக்தியின் தீர்மானம் சட்ட ரீதியானது என்று தீர்ப்பளிக்கப்பட்டு மனு நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை தொடர்ந்து ஹரின் பெர்னாண்டோ அமைச்சர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் தவிசாளர் பதவியிலிருந்து பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா பதவி விலகல் செய்துள்ளதாக தெரிவிக்கின்றன. 2024 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சரத் பொன்சேகா சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ளார்.
தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை அவர் கடந்த 5ஆம் தேதி செலுத்தியிருந்தார். இதேவேளை அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுசநாணயக்கார ஆகியோரை கட்சி உறுப்புரிமையிலிருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மேற்கொண்ட தீர்மானம் சட்ட ரீதியானது என உயர்மன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இன்று காலை இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது. இந்த தீர்ப்பின் விளைவாக ஹரின் பெர்னாண்டோ மற்றும் மனுசநாணயக்கார ஆகியோரின் வெளியேற்றம் அவர்களின் நாடாளுமன்ற ஆசனங்களையும் அமைச்சு பதவிகளையும் இழக்க வழிவகுக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஹரின் பெர்னாண்டோவை ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து நீக்கியமை சட்டத்துக்கு உடன்பட்டது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதையடுத்து தன்னுடைய அமைச்சுக்கு சென்ற சுற்றுலா, காணி, விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரம் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ ஊழியர்களுக்கு பிரியாவிடை கொடுத்துவிட்டு அமைச்சிலிருந்து இன்று வெளியேறினார். இந்நிலையில் ஹரினின் நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு ஹிருணிகா பிரேமச்சந்திரவை நியமிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.